திருச்சியில் நாளை குடிநீர் விநியோகம் ரத்து. மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் தகவல். திருச்சியில் நாளை குடிநீர் விநியோகம் ரத்தாகும் பகுதிகள் குறித்து திருச்சி மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, திருச்சி மாநகராட்சி பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் பெரியார் நகர் கலெக்டர்வில் நீரேற்று நிலையத்திலிருந்து உந்தப்படும் குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட மிளகுபாறை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு புதிய இணைப்பு வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் பெரியார் நகர் கலெக்டர்வெல் நிலையத்தில் அடங்கும் தில்லைநகர், அண்ணா நகர், புத்தூர் புதியது, காஜாப்பேட்டை புதியது, காஜாப்பேட்டை பழையது, கண்டோன்மெண்ட் புதியது, கண்டோன்மெண்ட் பழையது, ஜங்ஷன், உயர்கொண்டான் திருமலை, தெற்கு ராமலிங்கன் நகர், ஃபாத்திமா நகர், கரமண்டபம் மற்றும் காஜாமலை காலனி ஆகிய பகுதியாக 14 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் வழங்கப்படும் பகுதிகளுக்கு 13/12/2022 குடிநீர் விநியோகம் இருக்காது. 14/12/2022 அன்று வழக்கம் போல் குடிநீர் விநியோகம் நடைபெறும். இதனால் பொதுமக்கள் குடிநீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்தி மாநகராட்சியுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் மாநகராட்சி ஆணையர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.